இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட் ஒர்க் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிசைனோட நெக் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்டர் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கீழே ஒரு லைன் வேணும்னா நீங்கள் கீழே கூட ஒரு லைன் போட்டுக்கலாம் பட் சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லி நான் அந்த பார்டருக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க மாதிரி சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஃபோர் எம்எம் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த பீட் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் பீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோரம்எம் பீட் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அகெய்ன் வந்து சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிருங்க என்னோடய பார்டருக்கு மேலே வந்து இடம் நிறையா இல்லை ஹேண்ட் சைஸ்க்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பார்டருக்குள்ளேயே இந்த லைன் டிசைன்ஸ்லாம் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்து ஹேண்ட் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே கூட இந்த லைன்ஸை போட்டுக்கலாம் கீழே வந்து பார்டரில் பெருசாக எந்த டிசைனுமே இல்லை அண்ட் நானும் வந்து கீழே எந்த டிசைனும் பண்ண போகிறதில்லை ஜஸ்ட் பீட் ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறேன் இது வேண்டாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம் இங்கே ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீடுக்கு கீழே ஒரு ஸ்டிச் எடுத்து அந்த பீடை சுற்றி நீங்கள் கவர் பண்ணணும் லைக் ஃபஸ்ட்டு ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச் எடுப்பீங்களா அது வந்து அந்த பீட்டுக்கு கீழே இருந்து த்ரெட் எடுத்து நீங்கள் அந்த பீடை சுற்றி கவர் பண்ண மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும் நார்மலாக வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் போடுற மாதிரி போடலாம் அண்ட் இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு அடுத்த பீட் எடுங்க ஏன்னா லூஸாக இருந்ததுன்னா டைட்டாக வந்து ப்ளவுஸ் போடும்போது கரண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது டூ இன்ச்சஸ் கேப்பில் நான் வந்து கீழே பீட் ஒர்க் முடிச்சிட்டேன் இப்போ மேலே வந்து ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் அதை சுற்றி வந்து சுகர் பீட்டில் த்ரீ லைன்ஸ் போட போகிறேன் நீங்கள் வந்து வேணும்னா ஸ்டோன் செயின் இல்லை வந்து வேறு கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் சுகர் பீட் லைன் முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து அடுத்து காப்பர் பீட் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறேன் இந்த சேரீயோட கலர் வந்து லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு கோல்ட் கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாரி வந்து எந்த கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலர் ஸ்டோன் எடுத்துக்கலாம் இல்லைனா கோல்டு கலர் ஸ்டோன்ஸே நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அகைன் ஃபைஎம்எம் பீடு வச்சு ஒரு லைன் போட்டுட்டு சுகர் பீடு வச்சு நான் அகெயின் லைன் போடுறேன் டிசைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் அளவுக்கு வந்து இதே சேம் பேட்டனை நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து சுகர் பீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து திரும்ப ஒரு காப்பர் பீட் சுகர் பீட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டோன்ஸ் சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் நான் வந்து இங்கே ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட எந்த சைஸில் இருக்கோ நீங்கள் அந்த சைஸ் ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் பட் இருந்தாலும் வந்து அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த லைன் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அண்ட் அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இறுக்கி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நல்லா கேப் விட்டு கரெக்டாக பண்ணுங்கள் கேப் தெரிகிற அளவுக்கு விட வேணாம் அதே அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் பண்ண வேணாம் இப்போ சுகர் பீட் லைன் முடித்ததுக்கு அப்புறமா அகெயின் நான் வந்து இதில் த்ரீ எம்எம் காப்பர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் எம்எம் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல வந்து நான் த்ரீ எம்எம் யூஸ் பண்ணியிருக்கேன் காப்பர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் பீட் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து ஸ்டோன் செயின் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் சுகர் பீட் line அடுத்து நான் அடுத்து ஃபோர் எம்எம் பீட் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த சுகர் பீட் line ரெண்டு ரெண்டு லைனாக போட்டுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் திக்காக டிசைன் வந்து இன்னும் ஆகும் அகெயின் வந்து சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இது எந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கேன்னா ஃபைவ் எம்எம் bead ஒரு சுகர் பீட் லைன் மூணு அதுக்கப்புறமா திரும்ப ஃபைவ் எம்எம் பீட் அதுக்கப்புறம் சுகர் பீட் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து நான் த்ரீ எம்எம் காப்பர் பீட் அண்ட் ஃபோர் எம்எம் காப்பர் பீட் வச்சு தான் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அகைன் வந்து ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதே பேட்டர்ன் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டணும்னா ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஸ்டோன் செகண்ட் லைன் வேறு கலர் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அகைன் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து தேர்ட் அகைன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் இதுக்கப்புறமும் வேணும்னா நீங்கள் வந்து சுகர் பீட் அண்ட் காப்பர் பீட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து சுகர் பீட் லைனோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃபைனலாக பீடு வச்சே டிசைன் பண்ணியிருப்பேன் பட் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் திலகம் ஸ்டோனை வந்து லாஸ்ட்டில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு பீட் ஒர்க் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பர் பீடோடு முடிச்சுட்டு நீங்கள் வந்து மேலே பீட் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் வேணும்னா நீங்கள் ஸ்டோன்ஸே இந்த மாதிரி லைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டிசைனில் இருந்து ரெண்டு இன்ச் மேலே கேப் விட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபைவ் டாட்ஸில் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறேன் இங்கே வந்து நான் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதை சுற்றி வந்து சுகர் பீட்ல ஒரு லைன் போட்டுக்கலாம் இல்லை நிறையா ஸ்டோன்ஸ் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் ஒட்டாமல் ரேண்டமாக நீங்கள் வந்து நிறையா ஸ்டோன்ஸ் கூட பேஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுடலாம் நான் வந்து இதை சுற்றி சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறதுனால கரெக்டாக ஈவனாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன் சுகர்பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கோங்க எனக்கு வந்து கடைசியாக ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு திலகம் ஸ்டோனுக்கு சென்டரில் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் ஒரு காப்பர் பீட் வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்டோன் கேப் விட்டு விட்டு நீங்கள் பண்ணணும் லைக் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்காது ஒரு ரெண்டு ஸ்டோன் இடையில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன் ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி டிசைன் பண்ணிக்கோங்க இதான் இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் இந்த நெக் டிசைன் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா அறிவக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ